சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு உரிய ஐப்பசி மாத பலன்களை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். அதற்கு முன்பாக ஐப்பசி மாதத்தின் துவக்கத்திலே இருந்த கிரக நிலையிலே உங்களுக்கு விளக்கினால் பலனை நீங்கள் அறிந்து கொள்வதில் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்று கருதி ஐப்பசி மாத துவக்கத்திலே இருந்த கிரக நிலைகளை உங்களுக்கு விளக்குகிறேன். ஐப்பசி மாதத்திலே இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். அடுத்து மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிரன், அவரோடு ராசி அதிபதி சூரியன், இரண்டாம் இடம் தனஸ்தானம் லாபஸ்தான கிரகம், தனாதிபதி லாபாதிபதி புதன் இருக்கிறார். ஆக மூன்று கிரகங்கள் இங்கே இருக்கிறது. நான்காம் இடம் என்ற சுகஸ்தானம் கேந்திரஸ்தானத்திலே குரு இருக்கிறார். ஐந்தாம் இடத்திலே சனி கேது இருக்கிறார்கள். பத்தாம் இடத்திலே மாத துவக்கத்தின் பத்தாம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறார். அடுத்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே ராகு இருக்கிறார். இவ்விதமான அமைப்பை உடைய ஆரம்ப மாதம் ஐப்பசி முதல் தேதியிலே இவ்விதமான கிரக அமைப்புகள் இருக்கிறது. குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக, ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் சந்திரனை பார்க்கிறார். அடுத்து பன்னிரெண்டாம் இடம் கிரகஸ்தானத்தை பார்க்கிறார் கடகராசி. இது ஐப்பசி முதல் தேதியிலே. அடுத்து 27/10/2019 இங்கே பெயர்ச்சியாகி சென்றவுடன் அவர் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்போது இதனுடைய பலன்களை உங்களுக்கு விளக்கி பேசுகிறேன். ஆரம்பத்திலே ராசி அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்திலே நீசம் பெறுகிறார். அங்கே ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருப்பதால் நீசபங்கம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தை தருகிறார். அது மூணாம் இடத்திலே. ஆக லக்ஷ்மணாதிபதி சூரியன் மூனிலே இருந்தால் வலு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மூணாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு நல்ல உயர்தர பலனை தருவார். அடுத்து அவர் அங்கே நீசபங்கம் பெறுவதால் தலைமைத்துவ நல்ல யோக பலனை தருகிறார். அடுத்து புதனோடு இணைகிறார். தனாதிபதி லாபாதிபதி ஆகிய இரண்டாம் இடம் பதினோராம் இடத்து கிரகமான புதனோடு இணைகிறார். அங்கே புதாதித்ய யோகம் உருவாகிறது. புதாதித்ய யோகம் என்பது அதிகமான புத்திசாலித்தனத்தை தந்து புகழ் வர வைக்கும். அந்த புகழின் பேரிலே அதிகமான செல்வ வளத்தையும் அந்த ஜாதகர் பெற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அடுத்து நீசபங்கம் பெற்ற ராசி அதிபதி சூரியன் உயர்தரமான பலன்களை வழங்குவார். சூரியன் ராஜகிரகம், அவர் அரசாங்க ஆதரவுகளை தருவார். அரசாங்க பதவி பட்டம் அரசாங்க அனுகூலங்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அமிதமான யோகத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். தனாதிபதியில் அபாதிபதியோடு இணையும் போது கண்டிப்பாக தனம் பெருகும், லாபம் பெருகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்து ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல சுகபோகங்களை ஜாதகருக்கு வழங்குவார். ஆக மகிழ்ச்சியான காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாலாம் இடமான சுகஸ்தானத்திலே கேந்திரஸ்தானத்திலே குரு இருக்கிறார். குரு நேரடியாக தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார்.
ஆக கேந்திரஸ்தானங்களிலே அமர்ந்து இரு கிரகங்களும் வலுப்பெற்ற நிலையிலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய சமசப்தம பார்வை நிலவுகிறது. இந்த பார்வையின் மூலம் கஜகேசரி யோகம் உருவாகுவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக ஐப்பதி மாதத்திலே சிம்ம ராசியினர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள், அதிகாரத்தை பெறுவார்கள், ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள், பொதுமக்களுடைய சேவையையும் செய்வார்கள், அதனால் செல்வத்தையும் பெறுவார்கள். சிம்ம ராசியினர்களுக்கு இது ஒரு ஒப்பற்ற மாதம். இன்னும் சில நாட்களிலே குரு அவரது சொந்த வீட்டுக்கு சென்று விடுவார். அது 27ஆம் தேதி 27/10/2019 நிகழ்கிறது. அப்போது 9ஆம் பார்வையாக ராசி சிம்ம ராசியவையே குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. அந்த 9ஆம் பார்வை என்பது யோகஸ்தான பார்வை. ஆக யோகம் பன்மடங்கு பெறும். அதன் மூலம் தனவிருத்தி, சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை போன்றவைகள் எல்லாம் கிடைக்கும். அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு வசதிகள் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த ஐப்பசி மாதத்திலே நல்ல யோக வளங்கள் நிறைந்த ஒரு ராசி நேயர்களாக விளங்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் தனலாபத்தை பெற்று செல்வ வளத்தை பெற்று உயர்வடைவார்கள். தங்க ஆபரணங்களையும் நவரத்தினைகளையும் வாங்கி மகிழ்வார்கள். புத்தம் புதிய ஆடைகளை பெற்று ஆடைகளை வாங்குவார்கள், சொத்துக்களை வாங்குவார்கள். அந்நிய நாட்டுக்கு செல்ல விருப்பமுடையவர்கள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு செல்வதற்கான அடித்தள காரியங்களை எல்லாம் வெற்றி பெற்று அதற்கான முயற்சிகள் தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய காலகட்டம் இது. பள்ளி மாணவ மாணவியர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் நல்ல கல்வியறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பெற்று முன்னேற்ற பாதையிலே செல்வார்கள். புதாதித்திய யோகம் உருவாகின்ற காரணத்தினால் அவர்களது புத்தி கூர்மை மேன்மையாகி அதன் மூலம் அவர்கள் பள்ளி கல்லூரிகளிலே பல பரிசுகளை கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஐப்பசி மாதம் நல்ல சுப காரியங்களை எல்லாம் குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதன் மூலம் தங்குதடையாக இருந்த பல சுப காரியங்கள் எல்லாம் தற்போது தடைகள் எல்லாம் அகன்று நல்ல விதமாக நடந்து மகிழ்ச்சியான நிலையை சிம்ம ராசியினர்கள் பெற முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி கீர், இதை பொறுத்தவரையிலே இது யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், துணை யோகஸ்தானம். ஆக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய சனி தனது சொந்த வீட்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிறார். ஆரோகண கதி, ஆரோகண நிலை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறார். இவ்வாறான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய சனி நல்ல வளங்களை வழங்குவார். அத்தோடு கேதுவும் நல்ல வளங்களை வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஐப்பசி மாதத்திலே சிறந்த யோக பலன்களை பெற்று வாழ்க்கை வசதிகளை பெருக்கி மேன்மையான ஒரு நிலையை சிம்ம ராசி நேயர்கள் பெற இருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து சிம்ம ராசி நேயர்களுக்கு வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.